வெல்கம் டு கலட்டை இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவும் வித்தியாசமான ரொம்பவும் யூனிக்கான மனுஷங்களை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ உண்மையிலேயே அமேசிங்காகவும் உங்களுக்கு புதுசாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, May 10 to 24 வரைக்கும் லாக்டவுன் போட்டிருக்காங்க கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி லாக்டவுன் போட்டதுனால கொரோனா கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லேடி வித் அ பியர்டு. என்னடா லேடின்னு சொல்கிறாங்க, ஆனால் தாடிலாம் வச்சு பையன் மாதிரி இருக்கான் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இவங்க பேர் என்னென்னா ஹார்னம் கார். இவங்களுக்கு 16 வயசு ஆகுதாங்க. இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கான். இந்த நோயினால் இவங்களுடைய முகத்தில் முடி வளர்ந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த நோயை மெடிக்கல் டேர்மில் பாலிகிஸ்டின் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிண்ட்ரோம் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருமா, சில நேரங்களில் இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர்ஸ்லாம் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொண்ணோட 25 வயசுலேயே இவங்களுக்கு கம்ப்ளீட்டாக தாடி வளர்ந்துருச்சாங்க. இதுக்காகவே இவங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாளும் கவலைப்பட்டதே கிடையாதான். சொல்லப்போனால் இந்த மாதிரி நான் பிறந்ததுக்கு ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போது சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருந்து நிறைய பெண்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துட்ருக்காங்க. உண்மையிலேயே சூப்பரில்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பொண்ணோட நேம் என்னென்னா ஜோதி ஆம்கே. நம்ம நிறைய படங்களில் குள்ள மனிதர்கள்லாம் பார்த்துருப்போங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் குள்ள மனிதர்களை பார்த்துருக்கீங்களா? இந்த பொண்ணு பயங்கரமாக குள்ளமாக இருக்குமாங்க. அதாவது இவங்களுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா 62.8 சென்டிமீட்டர் தானா. பாருங்களேன், இவங்களை பார்க்குறதுக்கு செம ஆச்சரியமாக இருக்குல்ல. இவங்க நாக்பூரில் தான் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக்கல் டிசார்டர் இருந்ததுனால இவங்களுடைய போன்ஸ் எல்லாமே வளராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சாங்க. பார்க்குறதுக்கு குட்டி பொண்ணு மாதிரி தெரியுறாங்க, ஆனால் இவங்களுக்கு 27 வயசு ஆகுதாங்க. இவ்வளோ குட்டியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த உலகத்திலே ரொம்பவும் குட்டி பொண்ணு அப்படிங்கிற கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாளும் கவலையே பட்டதில்லையா. இந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். வெளியே எங்கேயாவது போனாங்க அப்படின்னா இவங்கள சுற்றி க்ரௌட் ஆகிடுவாங்களாம். அவங்க கூடலாம் இவங்க செல்ஃபி எடுத்துகிட்டு தான் வருவாங்களாங்க. இப்போ இவங்க பயங்கரமான செலிப்ரிட்டியாகவும் ஆயிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இவரோட நேம் என்னென்னா சுல்தான் கோசன். இந்த உலகத்திலேயே ரொம்பவும் உயரமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தான் பேர் கிடச்சிருக்கு. இதுக்காக இவருக்கும் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடச்சிருக்காங்க. இவருடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 251 சென்டிமீட்டராக. இவரோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் பயங்கரமாக பெருசாக இருக்குமாங்க. இவருடைய கை மட்டுமே 36 சென்டிமீட்டரில் இருக்குமா, அதாவது ஒரு பெரிய சொலவு மாதிரி இருக்குமாங்க. இவ்வளோ ஜைஜாண்டிக்காக இருக்கார்ல, இவர் ஏன் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய தலையில் டியூமர் இருந்திருக்குங்க, அதாவது இவருடைய பிரெயினில் டியூமர் இருந்திருக்கு. இதனால தான் இவங்க அசுர வளர்ச்சியில் வளர்ந்துக்கிட்டே போயிருக்காங்க. என்ன பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணன்னு தெரியாமல் டாக்டர்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் எப்படியோ கண்டுபிடிச்சி அவங்களுடைய வளர்ச்சியை சப்ரஸ் பண்ணிட்டாங்களா. இவரோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இவர் படிக்கவே இல்லையாங்க. ஸ்கூல் படிச்சுட்ருக்கும் போதே எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிட்டு ஃபார்மிங்கில் இறங்கிட்டாராம். இவர் இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறதுனால ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் கூட இவர் கலந்துக்கிட்டாராங்க. சுல்தான் இவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால எந்த கடைக்கு போனாலும் இவருடைய கால் சைஸ்க்கு செப்பல் அமையாதாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ட்ரெஸ் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாக, அதாவது அளவெடுத்து தைக்க தான் செய்யணுமாங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்த மாதிரி இவருக்கு இந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறதுனால இதை பார்த்தே ஒரு பொண்ணு இவரை லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்களாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்களாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொண்ணோட நேம் என்னென்னா சாரா கெட்ஸ். இந்த பொண்ணை பார்க்குறதுக்கு பொண்ணு மாதிரி தெரில. இந்த பொண்ணுக்கு 50 வயசு அப்படி இல்லைன்னா 60 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இவங்களுக்கு இப்போ தான் 29 வயசு பிறந்திருக்காங்க. ஆனால் பார்க்குறதுக்கு உடம்புலாம் சுருக்கம் சுருக்கமாக ஏதோ வயசான கழுவி மாதிரி இருக்காங்கல்ல. இவங்களுக்கு எரர்ஸ் டவுன் லோ சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்காங்க. அதாவது ஸ்கின்ல நார்மலாக நமக்குலாம் இருக்கிற கொலாஜன் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு. அதாவது கொலாஜன் இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாவோ எலாஸ்டிசிட்டியோடயும் இருக்குமாங்க. அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு இந்த மாதிரி ரிங்கிள்ஸா இருக்கா.
என்னதான் இப்படி இருந்தாலும் இவங்க இதை ஒரு தடையாக வைக்காம மாடலிங் துறையில் கலக்கிக்கிட்டு இருக்காங்களாங்க. உண்மையிலேயே சூப்பரில். இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பொண்ணோட நேம் என்னென்னா, த மெலனின் காடஸ். பொதுவாகவே நம்ம நாட்டில் கருப்பாக இருக்கிற பொண்ணு அப்படின்னாலே ஒதுக்கி தான் வைப்பாங்க. கருப்புங்கிறது அழகுலையே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் கொரியாவில் ஒரு பொண்ணு பயங்கரமான கருப்பாக பிறந்திருக்காங்க. இந்த பொண்ணை சின்ன வயசுலேருந்து, நீ இவ்வளோ கருப்பாக இருக்க, ஒன்றெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணிக்குவான், நீலாம் எதுக்கு பிறந்திருக்க, நீ பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களாங்க. ஆனால் இந்த பொண்ணு மனசு சோர்ந்தே போகலை. இவங்களோட 17வது வயசில் மாடலிங் துறைக்குள்ள கருப்பா இருக்கிறவங்க போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த தடைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவங்க உள்ள போறாங்க. மாடலிங் துறையில வேற லெவல்ல கலக்குறாங்க. இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க போன மாடலிங் துறையில் இருந்த பெண்கள் எல்லாமே செம்ம கலராக இருப்பாங்களா, இவங்க மட்டும்தான் கருப்பாக இருப்பாங்களா. அங்கே கூட இவங்களை எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல், நான் மாடலிங் துறைக்கு ஏதாவது சாதிக்கணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போகவே இல்லையாங்க. பாருங்களேன், ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு வில் பவர் இருக்குன்னு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இன்னொரு பக்கம் 2016வது வருஷம் உமன் எம்பவர்மெண்ட்டில் இவங்க கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்டதுக்கப்புறம் ஒரே நாள் நைட்ல இன்டர்நெட்ல வேற லெவல்ல ஃபேமஸும் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க. டெய்லியும் இவங்களுடைய போட்டோகிராப்ஸை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்க வேற லெவல்ல ட்ரெண்டும் ஆயிடுறாங்க. கருப்பா இருக்கிறத நினைச்சு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே இல்லையாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பீங்க. உங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு, ஏமா என்ன இவ்வளவு கருப்பா பெத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இனிமேல் அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. நமக்கு, அதாவது பெண்களுக்கு, அறிவு மட்டும்தான் முக்கியங்க. கலரு அழகு எதுவுமே முக்கியம் கிடையாது. அதனால இனிமேல் யாருமே ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். கொரோனா வந்துடுச்சு அப்படின்னா வீட்லேயே நம்ம செய்ய வேண்டிய சிகிச்சை முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பூஜா அப்படிங்கிற சொல்ல ரொம்பவே அழகாக 8 பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த கமெண்ட் ஃபுல்லாத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். கன்யா நாராயணசாமி அப்படிங்கிற சொல்லமும் ரொம்பவே அழகாக 5 பாயிண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்டுமே நான் கொரோனா டைமில் குவாரண்டைனில் இருக்கும்போது ஃபாலோ பண்ண டிப்ஸ் தான். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குற காவ்யா செல்லத்துக்கு ஒரு சூப்பரான டேலண்ட் இருக்குங்க. அதாவது அவங்க செம்மையாக ட்ராயிங் பண்ணுவாங்க. அவங்க வரைஞ்ச ட்ராயிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ரொம்பவே சூப்பராக வரைஞ்சிருக்காங்கல்ல. நீங்களும் அவங்கள பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கங்க்ராச்சுலேஷன்ஸ் காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.